ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப முறு முழு அப்படியே டீசட் ஸ்டைலில் சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சமோசா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு நம்ம மாவை விரித்து தேய்ச்சி கஷ்டப்பட வேண்டாம் ரெடிமேட் சமோசா சீட்டும் வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம் வாங்கி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ரெண்டு கப் அளவு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துருக்குறேன் இப்போது இது கூடவே தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டுலது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்குறேன் ஆயில் சேர்த்து நல்லா வந்து ஒருக்கா கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு வந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிடிக்கும் போது நல்லா பிடிக்க வரணும் போது உடைய வரணும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம கையில் வச்சு பிடிக்கும் போது நல்லா பிடிப்படணும் உடைக்கும் போது உடைப்படணும் நம்ம புட்டுக்கெலாம் மாவுரசெல்லாம் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கெல்லாம் நம்ம பிசைஞ்சு எடுப்போம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு அப்புறமா இந்த மாதிரி கைகளால் இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க உருட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இது வந்து இருக்கட்டும் அடுத்ததாக இது உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக வேண்டி ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இந்த சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் சேர்த்து இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து உள்ளியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி தேஜிக்கு வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற துறையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கரலீஃப் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கேரட்டில் பாதி கேரட் வந்து நான் துருவி சேர்த்துருக்கிறேன் இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இது கூடவே நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வேர்க்கடலை அவிச்ச வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இதுக்கு பதிலாக பச்சை பட்டராணி கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் அப்புறமா ரெடிமேடாக கிடைக்கல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது வந்து ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் ஒருக்கா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் இதில் ஒரு மூணு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி ஓரளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பத்தல் தூள் சேர்த்துருக்குறேன் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நமக்கு வந்து சூப்பராக உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வந்து மாவு வந்து ஊற வச்சுருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு முன்னாடி இருந்ததோடய நல்லாவே சாஃப்டாக இருக்குது இப்போ இதை ஈக்குவல் சைஸஸ் பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கைகளால் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி ஒவ்வொரு பால்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சமோசா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மெத்தட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இனி பக்கமே போக மாட்டீங்க சம்சா வாங்குறதுக்கு அந்த அளவு சூப்பராக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம்ல கரண்ட் இந்த கரண்டி எடுத்துக்கோங்க அந்த கரண்டியில் ரெண்டு பக்கமும் ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பால்ஸ் பிடிச்சு வச்சுருந்தாலும் அதுலேருந்து ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தேய்க்க ஒன்றும் வேண்டாம் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் அந்த கரண்டியோட சைஸ் ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கைலேயும் வந்து வேணால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ஸ்டஃபிங்ஸ் அதை வந்து நம்ம இதில் வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் வச்சதுக்கப்புறமா அந்த ரெண்டு பக்கமும் ஒரு சைடில் வந்து பிடிச்சு இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த ஒட்டதுக்கு எந்த மாவு எதுவுமே நம்ம அப்ளை பண்ண வேண்டாம் சும்மா நீங்கள் வந்து ஒட்டினாலே ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே ஈஸியாக நமக்கு வந்து ஒட்டி வந்துடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இனி இந்த பக்கம் மேலே இருக்கிற பக்கத்தை இங்கே மேலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க திருப்பி இந்த ரெண்டு பக்கமும் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோருந்தான் சூப்பராக ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த சம்சார் ரெடி பண்ணிடலாம் பொதுவாக நம்ம சம்சாலாம் வீட்டில் ரெடி பண்ண மாட்டோம் ஏன்னா மாவு விரித்து அதை கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாக நம்ம வந்து சம்சா செஞ்சிடலாம் அவ்வளோந்தான் இது பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேப்பும் நமக்கு சூப்பராக இருக்கும் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து பேன் சின்னதாக இருக்கிறனால ஒன் டைமில் ரெண்டு மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் பெரிய ஃபேன் பேனாக இருந்தது அப்படின்னா அட்டிய டைமில் ஒரு பத்து கூட நம்ம வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஒன்றை போட்டு டக்குன்னு நம்ம வந்து ஸ்பூனில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம்

நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்